ட்ரெண்டிங் தமிழ் ஆள் பார்த்துட்ருக்கேன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மினியேச்சர் செட்டப் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் அடுத்த வீடியோ வந்து குக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புது அடுப்பு வச்சுருக்கேன்னா பால் காய்ச்சி அப்படியே வந்து பாயசமாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நல்ல தண்ணி போய் கிணறில் போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து பாயசம் அப்படியே பால் வச்சுட்டு அப்படியே அதுக்குடைய அந்த பாலை வச்சு நம்ம வந்து பாயசம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ நல்ல தண்ணி வந்து நான் வந்து இப்போ எடுத்துட்டேன் கிணறுலேருந்து. ஸோ இப்போ கற்பூரம் வச்சு நான் வந்து இப்போ அடுப்பு புது அடுப்பு வந்து நான் இப்போ வந்து பற்ற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பற்ற வச்சதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பையும் வந்து நான் வந்து இப்போ பற்ற வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பற்ற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பால் கொஞ்சோண்டு எடுத்து அதை வந்து நான் வந்து இப்போ காய வைக்கிறேன் புது அடுப்பில். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்க போகிறோம். கழுவி அதை வந்து அந்த தண்ணியை மட்டும் வந்து நம்ம நல்லா வந்து இப்போ வடிச்சுக்க போகிறோம். ஜவ்வரிசி வந்து நம்ம நல்லா வந்து கழுவிக்கணும். ஒரு தடவை மட்டும் கழுவிக்கலன்னு நம்ம கொஞ்சோண்டு வைக்க போகிறனால. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அதை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வந்து நம்ம வந்து வேக போட்டுடலாம். ஸோ அது ஜவ்வரிசி மட்டும் நமக்கு வந்து நல்லா வேகணும். சேமியா விட ஜவ்வரிசி தான் வந்து நல்லா வேகணும். ஸோ பால் வந்து பொங்கிருச்சு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அது காயறக்குள்ளேயும் இப்போ வந்து ஜவ்வரிசியும் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேமியா எடுத்து அதை கழுவி நம்ம நல்லா வந்து வடித்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேமியா வந்து அந்த ஜவ்வரிசிக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து அதை நான் தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மினியேச்சர் குக்கிங், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு வந்து இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து இறக்கியாச்சு. இறக்கி இல்லை மாத்திரனாலும் மாற்றிக்கலாம். பட் நான் அதுலேருந்து இந்த சில்வர் குட்டி கிண்ணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு நான் வந்து இப்போ சர்வ் பண்ணுறக்காக இப்போ வந்து மாத்திரேன் பாருங்கள். இது வந்து சர்வ் பண்ணணுன்னா அப்படி சர்வ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.